சாந்தி. ஸ்ரீபாபாவுடைய இனிமையான மகாவாக்கியம் 22/2/2020. பாபா சொல்கிறாங்க, மீட்டி பச்சே துமை பகவான் படாத்தேகே. இனிமையான குழந்தைகளே, பகவான் உங்களுக்கு படிப்பிக்கின்றார். துமாரி பாஸ் ஹே கியான் ரத்ன, உங்களிடம் ஞான ரத்தினங்கள் இருக்கின்றது. இனி ரத்னோ கா தந்தா துமை கரணாகே, இந்த ரத்தினங்களுடைய வியாபாரம் நீங்கள் செய்ய வேண்டும். தும் யஹா கியான் சிக்தி ஹோ பக்தி நெய், இங்கே நீங்கள் ஞானம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், பக்தி இல்லை. பாபா கேள்வி கேட்குறாங்க, மனுஷிய டிராமா கி கிஸ் வண்டர்ஃபுல் நூந்துகோ, பகவான் கி லீலா சமஜ் உஸ்கி படாயி கர்த்திகே. மனிதர்கள் டிராமாவினுடைய, நாடகத்தினுடைய எந்த ஒரு அதிசயமான நிச்சயிக்கப்பட்ட விஷயத்தை பகவானுடைய லீலை என்று புரிந்து கொண்டு அவருடைய மகிமை பாடுகிறார்கள். ஜோ ஜிஸ்மே பாவ்னா ரக்தேகே உனே உஸ்கா சாட்சாத்கார் ஓஜாத்தாகே, யாரிடம் என்ன பாவனை இருக்கின்றதோ, பாவனைனா தன் மனதினுடைய விருப்பங்கள் என்று சொல்கிறோம், மனதனுடைய விருப்பம் இருக்குதோ அது அவர்களுக்கு காட்சியாக கிடைக்கின்றது. தோ சமுச் தேகையே பகவானை சாட்சாத்கார் கராயா, ஆகையினால் அவர்கள் நினைக்கிறார்கள் இது பகவான் சாட்சாத்காரம் சேவிக்கின்றார். இல்லைக்கின் ஹோத்தாகே சப் டிராமா அனுசார், ஆனால் நடப்பது என்னவென்றால் நாடகத்தின் அனுசாரமாக. ஏகோர் பகவான் கே படாய் கர்த்தே, ஒரு பக்கம் பகவானுடைய மகிமையை பாடுறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா பாபா எங்கும் நிறைந்திருக்கின்றார், கடவுள் எங்கும் வியாபித்திருக்கிறார் என்று சொல்லி நிந்தனை செய்து விடுகிறார்கள். பாபா முரளி உள்ள சொல்கிறாங்க, கிருஷ்ணக்கே மூக்குமே மாக்கன்கா கோலா தி காத்தே ஏபி அநேக் பிரகார்கே சாட்சாத்கார் ஓத்தே. கிருஷ்ணனுடைய வாயில் வெண்ணெய் இருந்ததாக சொல்லுவாங்க, இல்லை மண்ணை அள்ளி வச்சுட்டார் சொல்லுவாங்க. இப்போ வாயை திறந்தால் என்ன தெரிஞ்சுதான், உலகம் தெரிஞ்சது. சரி, இது கூட என்ன, அநேக விதமான காட்சி, சாட்சாத்காரம் பார்த்ததுனோட ஒரு அடையாளம். மனுஷ அர்த்த குச்மி நெய் சமுச்சதே, மனிதர்களுக்கு எதுவுமே தெரியல, வாயை திறந்தால் உலகம் தெரியுதுன்றது எப்படி சாத்தியமாக இருக்கும். யா தும்கோ சாட்சாத்காருக்கு அர்த்த சம்ஜா ஜாத்தா, இதெல்லாம் என்ன, காட்சி பார்க்குறதுனுடைய ஒரு அடையாளம். இங்கே பாபா காட்சி பார்க்கறத பற்றி நமக்கு புரிய வைக்கிறார். மனுஷ சமஜ்தே ஹம்கோ பகவான் சாட்சாத்கார் கராத்தே, மனுஷங்க நினைக்கிறாங்களாம் பகவான் எனக்கு காட்சி காண்பிக்கிறார். ஏபி பாப் சம்ஜாத்தே ஜிஸ்கோ யாத் கர்த்தே சம்ஜோ கொய் கிருஷ்ண கி நவுதா பக்தி கர்த்தே தோ அல்ப கால்கிலே உன்கி மனோகாமனா பூரி ஓஜாத்தே. யார் என்ன ஒரு மன விருப்பத்தோடு பக்தி செய்கிறாங்க, உதாரணமாக கிருஷ்ணா பக்தி செய்கிறாங்க, அதாவது நினைவு செய்கிறாங்க, ரொம்ப தீவிர பக்தி. அப்போ அந்த அல்ப கால நேரம், குறைந்த நேரத்திற்கு அவர்களுடைய மன ஆசைகளானது பூர்த்தி அடைஞ்சிடுது. இது கூட நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. நேசனை கங்கைக்கு பகவானே சாட்சாத்கார் கரைய, இப்படி சொல்ல முடியாது, கடவுள் வந்து இந்த காட்சியெல்லாம் காண்பிக்கிறார்னு. ஜோ ஜிஸ் பாவனாசி ஜிஸ்கி பூஜா கர்த்தே உனக்கு ஓ சாட்சாத்கார் ஓதா, யார் என்ன பாவனையோட அந்த மன விருப்பங்களோட பூஜை செய்கிறாங்க, பக்தி செய்கிறாங்க, அதனுடைய பலன் அவங்களுக்கு கிடைக்குது. தும்பச்சி ஜான்தியம் ஆத்மோகரணிகா ஸ்தான் புரைத்தே புறையே, குழந்தைகள் நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க ஆத்மாக்களுடைய இருப்பிடம் மேலான இடம். வஹா சூரிய சாந்திகி பி ரோஷ்னி பினையே, அங்கே சூரிய சந்திரனுடைய வெளிச்சம் கூட இருக்காது. ஏ சப் சமஜ்னே வாழை பச்சி பி அக்ஷர் கருக்கே சாதாரண கருபி பனத்தே, கியூங்கி பாரதி சப்சே சாகுகார்த்தா அப் பாரதி சப்சே கரீபனாகே. இதை புரிந்து கொள்ளக்கூடிய குழந்தைகள் கூட யார் அப்படின்னா ஏழை குழந்தைகள், சாதாரண ஏழை குழந்தைகள் தான் புரிஞ்சுக்கிறாங்க முக்கியமாக. ஏன்னா பாரதம் தான் எல்லாவற்றையும் விட செல்வந்த தேசமாக இருந்தது, இப்பொழுது பாரதம் தான் எல்லாவற்றையும் விட ஏழை தேசமாயிட்டு. சாரா கேல் பாரத் வரகே, எல்லா விளையாட்டும் பாரதத்தில் நடந்துட்டுருக்குது. பாரதத்தை போன்று தூய்மையான செல்வந்த தேசம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. பாபா நீ சம்ஜாயா, ஏ சாரி துனியா எக் பேகத்கா ஐலாண்டஹே, பாபா புரிய வைக்கிறாங்க இந்த முழு உலகம் என்ன அப்படின்னா மிகப்பெரிய ஒரு தீவு. எப்படி இலங்கையை தீவுன்னு சொல்கிறாங்க, இது கதையில் சொல்லப்படுது. ராவணன் இலங்கையில் ஆட்சி புரிஞ்சார், வாஸ்தவத்தில்
இன்னைக்கு முழு உலகமே என்ன தீவுக்கு சமமாக இருக்குது. முழு உலகத்துலேயும் ராவணோட ராஜ்யம் நடக்குது. பாபா ராம் வந்து ராவணன்ட்டேந்து விடுபட வைக்கிறார். இப்பொழுது நீங்கள் தெளிவாக எல்லாருக்கும் சொல்லலாம் கீதையின் பகவான் யார்னு. யார் ராஜ்யோகத்தை கற்றுக் கொடுத்தது? சிவபாபா பிரம்மா மூலம் ராஜ்யோகம் கற்றுக் கொடுக்குறார். கிருஷ்ணா எப்படி வந்து ராஜ்யோக கற்றுத்தர முடியும்? கிருஷ்ண பக்தர்களாக இருக்கலாம் அல்லது நாராயண பக்தர்களாக இருக்கலாம், அவங்கள்ட்ட நீங்கள் இதை கேட்கணும். சொல்கிறாங்க கிருஷ்ணா எங்கும் வியாபித்திருக்கிறார். எங்கும் வியாபித்திருக்கிறார்னா அவர் எப்படி பகவானாக இருக்க முடியும்? பிறகு இதையும் சொல்கிறாங்க கடவுள் எங்கும் வியாபித்திருக்கிறார். தாரணைக்கா பாபா சொல்கிறாங்க குப்த் நஷிமி ரகர் சர்வீஸ் கர்ணிகே, குப்தமான நஷா போதையிலிருந்து சேவை செய்ய வேண்டும். ஏசா போய் கரம் நை கர்ணா ஜோ தில் காத்திரகே, அப்படி ஒரு காரியம் செய்யக்கூடாது உள்ளம் உறுத்துவது போல. அப்னி சாஞ்ச் கர்ணிகே ஏ ஹம் கித்தனா யாதுமே ராத்தேகே, தன்னைத்தானே சோதனை செய்யணும் நான் எவ்வளோ தூரம் நினைவில் இருக்கின்றேன். இரண்டாவது சதா எஹி ஃபிக்ரரகே கி ஹம் அச்சுரிதி பட்கர் ஊஞ்ச் பதுபாய், சதா இந்த ஒரு கவலை இருக்கணும். அதாவது நான் நல்ல விதத்தில் படித்து உயர்ந்த பதவி அடையணும். கோய் பி விக்ரம் கர்க்கே ஜூட் போல்கர் அப்னா நுக்சான் நை கர்ணா, எந்த ஒரு விதமான விகர்மா செய்து பொய் பேசி தனக்குத்தானே இழப்பு தேடிக்கொள்ளக்கூடாது. வருதான் விஷேஸ்தாங்கே தான் துவாரா மகான் பன்னே வாலே மகாதானி பவ, விசேஷ தன்மைகளை தானம் செய்வதன் மூலமாக மகான் ஆகக்கூடிய மகாதானி ஆகுங்கள். ஜான் தான் தோ சப் கர்த்தே லேக்கின் ஆப் விசேஷ ஆத்மாவும் கோ அப்னி விசேஷ்தாவும் கா தான் கரணா, ஞான தானம் என்பது அனைவரும் செய்கிறார்கள், ஆனால் நீங்கள் விசேஷ ஆத்மாக்கள் உங்களுடைய விசேஷ்தா உங்களுடைய சிறப்பம்சங்களை தானமாக கொடுங்க. ஜோ பி ஆப்கே சாமனே ஆயே உசே ஆப்சே பாப்கே ஸ்னேகா அனுபவோ, யாரெல்லாம் உங்கள் முன்னாடி வர்றாங்க யாருனாலும் வரட்டும், அவர்களுக்கு உங்களிடமிருந்து தந்தையினுடைய பாபாவுடைய ஸ்னேகமானது அனுபவாகணும். ஆப்கே சேரசே பாப்கா சித்திர ஒரு செலன் சே பாப்கே சரித்திர திகாயதே, உங்களுடைய முகத்தின் மூலமாக பாபாவுடைய சித்திரம் தெரியணும். உங்களுடைய நடத்தை மூலமாக பாபாவுடைய சரித்திரம் தென்பட வேண்டும். ஆப்கே விசேஷ்தாயின் தேக்கர் ஓ விசேஷாத்மா பன்னிக்கு பிரேரணா பிராப்த் கரி, உங்களுடைய விசேஷ தன்மைகளை பார்த்து அவர்கள் விசேஷ ஆத்மா ஆகக்கூடிய அந்த பிரேரணா தூண்டுதலை பிராப்தமாக அடையணும். ஏசே மகாதானி பனோ தோ ஆதிசே அந்த தக் பூஜி பண்ணை மேபி பூஜாரி பன் மேபி மகான் ரஹேங்கே, அப்படி நீங்கள் மகாதானி ஆகுங்கள். ஆதியிலிருந்து அந்திம வரைக்கும் பூஜாரி நிலை பூஜைக்குரிய நிலை அடைவதிலும் சரி பூஜாரி நிலை அடைதலும் சரி இரண்டிலும் மகான் தன்மையோடு இருப்பீர்கள். சுலோகன் சதா ஆத்மா அபிமானி ரனே வாலேஹி சப்சே படா கியானிகே, சதா ஆத்ம அபிமானி நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஆத்ம உணர்வில் இருக்கக்கூடியவர்கள்தான் எல்லோரையும் விட பெரிய ஜானி. அச்சா ஓம் சாந்தி.